என்னங்க இது நடக்குது இங்க சரி ஒண்ணே மைச்சு ஒரு கமெண்ட்ஸ் கேட்றீங்கல டக்குன்னு சொல்லிக்கலாம் இல்ல இல்ல உண்மையிலேயே அவர் அது என்னங்க அந்த டெடிகேஷனை பாராட்டணும் அவர் தூக்கிட்டு வந்து அந்த பைக்கில உட்காரப்ப நான் பைக் அந்த பக்கம் சாஞ்சிடுமோன்னு இங்க இருந்து நமக்கு அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல அத வாடகை கொடுத்த ஓனரே இது பதட்ட பண்ணல நீயே அதெல்லாம் பதட்ட பண்ற ஏங்க பைக்குக்கு பதட்ட பண்ணலங்க அவ்வளவு வெயிட்ட தூக்கினு பாவம் அந்த அவர் அங்க போய் உட்கார்ந்தாப்லைய எதுமே டக்குன்னு வண்டி எடுத்து நீ தாப்பா வந்து ஓவர் வெயிட்ன்ற ஏங்க யார்ட்ட கமெண்ட் கேளுங்க பரவாயில்ல நீங்க சொல்லுங்க சே பாக்குறேமோ இல்லங்க அந்த ஒரு டெடிகேஷன் தாங்க நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது மூணு பேர் தான பண்ணாங்க ஏங்க உங்களோட கோரியோகிராஃபர் அந்த கூட இருந்த எல்லாரும் சூப்பரா கோரியோகிராஃபர் இல்ல மாப்ள நான் என்ன சொல்றேன் சூப்பரா பண்ணாங்க அவங்களோட அந்த எந்திரி பெர்ஃபார்மன்ஸ் கமெண்ட் கொடுக்கும்போது என்ன இப்ப எச்சி துப்பி இது பண்ணிட்டு இருக்கேன் சாரி எதுக்காக சொல்ல வரேன்னா நீ சொல்லு அரை மணி நேரமா சொல்ல ஒரே நிமிஷம் எதுக்காக நான் சொல்ல அவர் கேட்டாரோ அதனால சொல்ல வரேன் மேடம் டெடிகேஷன் தான் தமிழ்ல டெடிகேஷன்ன்றது வந்து அனுபவம் டெலிவிஷன் புரா பண்ணி அழகா ஆடுறது தான் மேடம் டெடிகேஷன் ஒண்ணே சோலிய முடிக்கிறேன்னு முடிவு பண்ணியே சொல்லிட்டு இருக்கு மணி சரி சேப்பா கிரமோ டெடிகேஷன் ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லு அது ஏங்க நான் ஒரு சென்டிமெண்டா ஒன்னு சொல்ல வரேன் ப்ளீஸ் நான் எதுக்காக சொல்ல வரேனா சிரிக்காங்க நீ உட்கார்ந்து சொல்லுமா மறக்கறல நானா மேடம் மறக்கறேன் ஆமா ஒரே இப்ப வந்து வந்து சேப்பா கிரமோ இல்ல இல்ல நான் எதுக்காக சொல்றேனா எதுக்காகடா சொல்றேன் அண்ணா எப்பா என்ன என்ன எதுக்காக சொல்றீங்கன்னு தெரிய வேண்டாம் தேவல சொல்றவே மாட்டேங்கற எதுக்காக சொல்றேன் ஒரே அண்ணா எதுக்காக நான் சொல்றேனா எதுக்காக சொல்றீங்க இப்போ வந்து அவங்க ஒரு கமெண்ட் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போய் போடுறீங்க ஓகேவா थैंक यू ரொம்ப சந்தோஷம் थैंक यू சார் இந்த பேட்டலோட கேக்கலையா சொல்லுங்க சேப்பா குமார் ஜோக் வந்து அக்காஸ் அப்பாஸ் பட்டது ஜோக்ஸ் அப்பார்ட்மென்ட் அப்பார்ட்மென்ட் ஜோக் அப்பாஸ் ஜோக்ஸ் அப்பார்ட்மென்ட் ஜோக்ஸ் அப்பார்ட்மென்ட் ஜோக் அப்பாஸ் ஓகேவா சிரிப்பு வேற ஊளுங்க ஒரு கண்ணலங்கி பாத்தங்க உன்னால நான் வினோத் கண்ணை மட்டும் தான் பார்த்தேன் வினோத் நேர்ல அவங்க நிக்கறாங்க நேர்ல பார்க்கவே இல்ல அவன் ஆக்ட் அப்படி இருந்தது ஒரு ஆக்ட் இருந்தது யாரு இருந்தது இல்லனா ஒரு ஆக்ட் இப்ப நார்மலா நம்ம இப்படி பண்ணிட்டு இருப்ப திடீர்னு டக்குனு பாத்துறோம்ல அவரும் தான் கண் பார்வை இல்லையே பா வேற தரானே பாப்பாரு இது என்ன பெரிய நவீனம் இருக்குன்னு இல்ல நான் ஏன் ஒரு எல்லாருக்குமே வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தயவு செய்து ஒண்ணு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் இல்ல சுலபுரி ஆட்டஸ் வந்து உட்கார்ந்திருக்காங்க ஆடியன்ஸ்ன்ற ஆடியன்ஸ் ஏமா இப்ப இல்லங்க கமே இது நாங்க எல்லார ஆடியன்ஸா ஐயா ஐயா சோபால போய் ஏறி பண்ணில சொல்லு ஓரமா நில் ஏன் குற்றவாளி மாதிரி கமெண்ட் கேக்குறீங்க நான் ஏ பிரேக் போன் டைம் ஆச்சு மாட்டா அண்ணா 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 இது மட்டும் ஒன்னு நான் வந்து யாரை சிரிக்காதீங்க டிஜே ஒரே நிமிஷம் நான் சீரியஸா பேசிக்கிறேன் யாரும் யாரும் தயவு சிரிக்காதீங்க இவ்வளவு நேரம் சீரியஸா பேசலையா வேஸ்ட் பண்றீங்க மேடம் சீரியஸா தான் மேடம் பேசுறேன் சொல்ல டைம் வந்துடா சீரியஸா பண்ணு ஒரே ஐயா ஒரே நிமிஷம் மறக்கல இந்த மெசேஜ் வந்து நாளைக்கு பாக்குற மக்கள் என்ன சொல்ல கடைசியில ஏன் சொல்றேன்னா இப்ப சப்போஸ் எல்லாருக்கும் மெசேஜ் ஷேர் இதை பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க இருபது பேர் ஷேர் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிடறாங்க ஆனா அதுக்குள்ள வலி யாரும் பார்க்க மாட்டாங்க சரி ஏ நமக்குன்னா ஷேர் பண்ணுங்க
அது ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு அத பத்தி அது டிவில வராது பரவாயில்ல பரவாயில்ல. வினோத் பாபு.